ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எம்கே சேனல் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, உருளைக்கிழங்கு மசாலா போண்டா செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நாலு வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு தோலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நாலு. அடுத்தது கடல மாவு வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். கடல மாவு, சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு மூணு நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை தழை கொஞ்சம் வச்சுருக்கேன், உப்பு கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ வந்து மசாலாவுக்கு வெங்காயம் தாளிச்சுக்கலாம் வாங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் போட்டு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கருகப்பில் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, கம்மியாக வச்சுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா வெனப்பு தேவையில்லை. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அதுக்குள்ள கடல மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டு, சூடா இருக்குது. கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ரெண்டுலேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மசாலா தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவில்
தண்ணீர் தான் போடும். இப்போ பாருங்க இந்த அளவில் இருந்தால் போதும். வெங்காயத்தை உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதில் கொட்டிக்கலாம். நல்லா பிரட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் போதும். ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாம், சட்டி காஞ்சிச்சு. இப்ப வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவுல நனைச்சு போடுறதுக்கு எண்ணெயில், அதுக்குள்ள எண்ணெய் காயிட்டும். இந்த அளவில் பிடிச்சிருக்கேன். நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா தூள் நான் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு, 11 உருண்டை வந்துருக்கு நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டலாம் நினச்சி. கடல மாவு இந்த அளவு கரைச்சா போதும். கரட்டி விட்டுமா வந்துச்சு. டீ கம்மியாக வச்சுக்கோங்க கரெக்டி விட்டா சீக்கிரம்
சைடில் இதெல்லாம் எடுத்துடலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, ஒன்று போட்டோடனே சீக்கிரம் வந்துருச்சு. ஒன்று எடுத்துடலாம் போதும். நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இந்த சின்ன சின்ன பூந்தி மாதிரி இருக்கிறத எடுத்துடலாம், இல்லைன்னா வேகும் போது இது கருகி போயிடும். அதனால் இதை எடுத்து இதில் போட்டுடலாம். மேலால் அப்படியே இது பண்ணால் அது வந்துடும். நல்லா அது போண்டா வேகம் காட்டியும் இது கருகி போயிடும். இதை எடுத்துட்டால் கருகாது. ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.